முன்னாள் பொறியாளரின் சொத்துக்களானது முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது சொத்துக்களானது முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பிரிவின் இணை தலைமை முன்னாள் பொறியாளரின் சொத்துக்களானது முடக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தரிடம் கேட்டு பெறலாம். ராகவேந்தர், குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2020 வேலூர் மண்டல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இளம் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளராக பணியாற்றி வந்த பன்னீர்செல்வம் அவரது மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தில் கோப்புகள் மீது கையெழுத்திட லஞ்சம் பெற்றுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவு டிஎஸ்பி ஹேமச்சந்திரா தலைமையிலான குழுவினர் அப்போது சோதனை நடத்தினர். அப்போது சோதனையில் கிட்டத்தட்ட 33 லட்சம் ஆனது பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் ராணிப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் சோதனை செய்ததில் மூட்டை மீன் பதுக்கி வைத்திருந்த 3.25 கோடி ரூபாய் ரொக்கம், 3.60 கிலோ எடையுள்ள தங்க நகைகள், 6.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 100 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களின் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கானது அப்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது அமலாக்கத்துறை, மத்திய அமலாக்கத்துறை தற்போது இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. அதன்படி கிட்டத்தட்ட 1.12 கோடி மதிப்புள்ள 6 அசையா சொத்துக்கள் மற்றும் 3.59 கோடி கணக்கில் வராத பணம், 61 தங்க காசுகள் என தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக தற்போது இந்த அதாவது 1.1 கோடி மதிப்புள்ள 6 அரசியல் சொத்துக்கள் மற்றும் 3.59 கோடி கணக்கில் வராத பணம் தற்போது சொத்துக்களை தற்போது முடக்கியிருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணையில் பன்னீர்செல்வத்திடம் விசாரணையானது மேலும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், விவரங்களுக்கு நன்றி.